நீதிக்குரிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் கூறிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும் நீ மட்டும் போதும் நீ மட்டும் போதும் நீ மட்டும் போதும் எப்போதும் நிலையில்லா உலகில் நிஜமில்லா உறவில் நிலையானதொன்றும் இங்கில்லை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் ஒருவரே நிலையானவர் இந்த உலகத்திலே யார் நம்மை கைவிட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவன் இதோ நம்முடைய மத்தியிலே வாசம் செய்திருக்கிறார் நாம் வாழ்வு பெற அதுவும் அந்த வாழ்வை நிறைவாக முழுமையாக பெற இந்த உலகத்திற்கு வந்தவர் நம் ஊருக்காக தன்னையே தாரை வார்த்து கொடுத்த தியாக செம்மல் நற்கரணை ஆண்டவர் வாழ்வு கொடுப்பவர் வழிகாட்டுபவர் இக்கட்டான துன்பமான தருணங்களிலே நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார் நேற்று தினம் நாம் ஆந்திரா விசாகப்பட்டினம் விஷ வாய்வால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நற்கரணை ஆண்டவருடைய முன்னிலையை நாம் ஜெபித்தோம் மிகப்பெரிய பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதிக அளவிலே மக்கள் உயிரிழப்பு தடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த மக்கள் மிக சிலரே மேலும் 300க்கு மேற்பட்ட மக்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த நேரத்தில் அந்த மக்களுக்காக நற்கரணை ஆண்டவருடைய முன்னிலையை வஞ்சியோடு ஜெபிப்போம் கடவுளால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது நற்கரணை ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் குருடன் பார்வை பெற்றான் அவர் வார்த்தை சொன்னார் செவிடன் கேட்டான் அவர் வார்த்தை சொன்னார் ஊமையர் பேசினார் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நோயாளிகள் குணம் பெற்றார்கள் அவருடைய வார்த்தை அத்தனை பேரையும் குணப்படுத்தியது அன்புக்குரியவளே மேலும் இந்த நாளில் மிக சிறப்பான விதத்திலே
கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்கள் முழுவதுமாக சுகமடையவும் அந்த நோயை மேலும் பரவாமல் நம்மை விட்டு விடைபெறவும் பசி பட்டினியால் வாடு மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் வாழ்வாதாரம் கிடைக்கவும் கொரோனா சேவையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் காவல் துறையினர்கள் அரசு துறையினர்கள் மீடியாவினர் அனைவருமே இந்த கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்கப்பட இதனாலே நற்கனை ஆண்டவருடைய முன்னிலே நாம் வாஞ்சியோடு ஜெபிப்போம். இந்த வைரஸ் மக்களை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் வெளியேற வளமான ஒரு எதிர்காலத்தை மக்களுக்கு தர நம்பிக்கையோடு ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த நாட்களில் இதனுடைய பாதிப்பு இந்த தொற்று நோயினுடைய பாதிப்பு சென்னையில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிறப்பாக நாம் வல்லமையோடு ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த தொற்று நோயை முற்றிலுமாக தீர்த்து வைக்கட்டும். வல்லமையாய் நம்முடைய மத்தியில் செயலாற்றட்டும். சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் மட்டுமே பதிலே இல்லாத கேள்விகளுக்கு பதில் தர முடியும். ஒரு சில கேள்விகளுக்கு பதிலே கிடையாது. ஒரு சில கேள்விகளுக்கு நீங்களும் நானும் பதில் சொல்லவே முடியாது. தனக்கனை ஆண்டவரால் மட்டுமே பதில் தர முடியும். இந்த உலகம் நிலையில்லாதது. நாம் வாழ்கிற இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் நிலையில்லாதது. நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத கடவுள் நம் ஆண்டவர் மட்டுமே. உம்மிடம் வரும்போது மட்டுமே நினைவாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, பேதுரு யோவான் செய்தி 6:68 சொல்லுவார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம்? நினைவாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளது. வாழ்வு தரும் வார்த்தை ஆண்டவரிடம் மட்டுமே இருக்கிறது. வாழ்வதற்கு உம்மை நம்புவோர் அனைவரும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வர். உம்மில் நிலைத்திருந்தால் மட்டுமே அந்த நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும். ஏனென்றால் நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மால் தான். அகரமும் நகரமும் முதலும் முடிவும் ஆல்பாவும் ஒமேகாவும் நீதான். உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரை விட்டு பிரிந்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. ஒருவேளை நாம் நினைக்கிற காரியத்தை அந்த நேரத்தை செஞ்சு முடிக்கல, ஆனால் கடவுள் இல்லாம நாம் எந்த காரியத்தை செஞ்சாலுமே நாம் ஜீரோ தான். ஆண்டவர் இல்லாம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நாம் ஜீரோ தான். கடவுள் நம்ம கூட இருந்தார்னா பெரிய பெரிய ஆசுவா நமக்கு கிடைக்கும். எவ்வளவுதான் எத்தனை சைவர்கள் இருந்தாலும் அந்த சைவர் பக்கத்தில் ஒன்று இருந்தால்தான் அந்த சைவருக்கே மதிப்பு. நம்ம எப்படிப்பட்ட பெரிய நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவன் நம்ம கூட இருந்தால் தான் நம்முடைய வாழ்வுக்கே மதிப்பு. இந்த நேரத்தில் ஆண்டவன் நம்மை ஒப்புக் கொடுப்பார். வாழ்வு தரும் வார்த்தைகளால் நினை வாழ்வை நம்மால் பெற முடியும். வார்த்தையின் மொழியிலே நடக்க எங்களுக்கு வரம் தாருங்க ஆண்டவன் என்று ஜெபிப்பார். சோர்ந்து போகாதபடி எமையும் கரப்பிடித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நினை வாழ்வை பெற்றுக் கொள்ள எங்கள் கடமைகளை சரியாக செய்ய நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிரசத்தில் இருக்கிறோம். நற்கரணை ஆண்டவருடைய பிரசத்தில் இருக்கிறோம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்தவாறு ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். யோதா நதிக்கரையுடைய அனுபவம் நமக்கு கிடைக்கட்டா. பெந்தகோஸ்து நாளிலே அன்னை மரியாள் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் இறங்கி வந்த அதே ஆவியானவர் நம்மை நாம் இருக்கிற இடத்துல இன்று இறங்கட்டும், அபிஷேகம் செய்யட்டும். வல்லமையாய் நம்முடைய மத்தியிலே ஆவியானவர் இறங்கி வரட்டும். தனக்கனை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற பொழுது உங்களுடைய கரங்களை மேலும் உயர்த்தி வஞ்சியோடு ஜெபிங்க. ஆண்டவரே நீங்க இல்லாம என்னுடைய வாழ்க்கையில ஒரு அணுவும் அசையாது. இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, என்னுடைய உறவுகள் நிரந்தரமானது அல்ல,
நான் சேர்த்து வைத்திருக்கிற பொருள் பணம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசாபாசங்களும் எதுவுமே நிரந்தரமானது அல்ல. நீங்க மட்டுமே என்னுடைய வாழ்வில் நிரந்தரம். யார் என்னை கைவிட்டாலும் இந்த உலகத்துல யார் என்னை கைவிட்டாலும் என்னை தூக்கி எறிந்தால் நீங்க என்ன எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிட மாட்டீர். நீங்க என்ன உள்ள கையிலே புரித்து வைத்திருக்கிறீங்க. நீங்க என்ன வழி நடத்துவீங்க. நான் நம்புகிற ஆண்டவரே, நான் நம்புகிற ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த நேரம் அபிஷேகத்தின் நேரம். இந்த நேரம் ஆண்டவர் நம்மை அபிஷேகமாய் நம்மை தொடுகிற நேரம். வல்லமையாய் இந்த நற்கனை ஆண்டவர் நம்மை சந்திக்கிற நேரம். நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிற அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். உங்க முன்னாடி பின்னாடி வலப்பக்கம் இடப்பக்கம் அமர்ந்து வல்லமையோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நேரத்திலே தொடையிருக்கிறார், தொட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் பெற இருக்கிறோம். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற இருக்கிறோம். ஆவியானவர் நம் மீது இறங்கி வரக்கூடிய நேரம். எம் இடையே எழுந்திடுவேன், ஆவியே வரங்களை பொழிந்திடுவேன், உள்ளங்களில் எரிந்திடுமே ஆவியே அனலாய் எரிந்திடுமே, அசைவாடும் ஆவியாரே எம்மை வலுவூட்டும் ஆவியாரே, வானம் திறந்து வெண்புறா போல எழுந்திடுமே, என்னை அபிஷேகம் செய்து என்னை கழுவிடுமே. ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலும் நம் மீது இறங்கி வருகிற நேரம். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளலாமா? வல்லமையாய் இந்த பாடலை பாடி ஆவியானுடைய பிரசன்னத்திலே நற்கரணை ஆண்டவரோடு இணைப்போம். ஆவியானவர் நம்மை தொடுகிற நேரம், ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக ஜெபிக்கின்ற நேரம், வானம் திறந்து வெண்புறா போல இதோ ஆவியானவர் இறங்கி வந்து நம் ஒவ்வொருவரையும் வலுவூட்டி திடப்படுத்த இருக்கிறார். நம்பிக்கை இழந்து சோர்ந்து போன வாழ்வை அவரது கிருபையால் நிரப்ப இருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? Yeah.
எதிர்வரும் தடைகள் தகந்திடும் முன்னால் ஆவியே அரணா இறங்கிடுமே. துன்பங்கள் எல்லாம் தீண்டிடும் முன்னால் ஆவியே அமுதா இறங்கிடுமே. வானம் திறந்து வெண்புறா போல ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வந்து அபிஷேகம் செய்திருக்கிறார். அசைவாடும் ஆவியானவருடைய பிரசன்னத்தில், வலுவூட்டும் ஆவியானவருடைய பிரசன்னத்தில் இதோ நாம் வாஞ்சியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியே நற்கரணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். நற்கரணை ஆண்டவரை பாருங்க. தேவன் முழுவதையும் பார்க்கிறார், கரிசனையோடு பார்க்கிறார், அக்கறையோடு பார்க்கிறார். நம்மை பார்க்கும் நம் ஒவ்வொருவரையும் நம்மை பார்க்கும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம்முடைய வாழ்வில் நிலையில்லாத உலகத்திலே நிலையான ஆண்டவரை விட்டு எதை எதையோ தேடி நிலையானது என்று பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்வை இழந்த அந்த நேரங்களை நினைத்து பார்ப்போம். நிலையில்லா இந்த உலகில் நிலையான நிரந்தரமான கடவுளை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே அழிந்து போகக்கூடிய பணம், பதவி, பட்டம், படிப்பு, நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்கள், வீடு, நம்முடைய பேங்க் பேலன்ஸ், நாம் வைத்திருக்கிற நகைகள் என்று இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை மறந்து நாம் வாழ்ந்த அந்த நேரங்களை நினைத்து பார்ப்போம். நாம் நிற்கின்ற இடமும் விடுகின்ற அந்த மூச்சும் நமக்கு சொந்தமில்லை என்று தெரிந்திருந்தும் நம்மை நாமே பெரிதாக கருதி கொண்டு பெருமையோடும் கர்வத்தோடும் வாழ்ந்த அந்த நேரங்களை நினைத்து பார்ப்போம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பியதெல்லாம் கேளுங்கள், அவை அப்போது உங்களுக்கு அருளப்படும் என்ற வார்த்தையை விட்டு விலகி நடந்த ஆண்டவருடைய அந்த அபிஷேக வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்பி வாழ தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்ப்போம். உம்மை பிரிந்தீங்களால் எதுவுமே செய்ய முடியாது. உம்மை விட்டு பிரிந்தீங்களால் ஒரு சின்ன விஷயம் கூட செய்ய முடியாது என்று எங்களுடைய வாழ்க்கையில தெரிஞ்சும் அறிஞ்சும் நீரே எங்களுடைய வாழ்வின் நிலையான செல்வம் என்பதை மறந்து உலக செல்வத்தையும் இந்த உலக ஆதாயத்தையும் தேடி சென்ற அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்றோம். ஆசையிலே பிறந்து ஆணவத்திலே அழிந்து ஆடி அடங்கும் வாழ்க்கையில் நிலையான இன்பம் நீர் என்பதை மறந்து வாழ்ந்த அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம்.
பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதுங்கு போகக்கூடிய இந்த வாழ்க்கை மேல் அதிக நாட்டம் கொண்ட அந்த நேரங்கள்லாம் நேர்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு போதும். ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு போதும். ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே தேவையில்லை. நீ மட்டுமே நிலையானவர், நீர் மட்டுமே நிலையானவர். சொல்லுவோம், நீ மட்டும் போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, எப்போதும் நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகி சென்ற, கடவுளை முழுமையாக நம்ப தவறிய அந்த நேரங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து தாழ்ந்து பணிந்து நற்கனை ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். மன்னிங்க ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. மார்க் நற்செய்தி 9:43 வாசிக்கின்றோம், உங்கள் கை உங்களை பாவத்திலே விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புக்குள் நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது என்று உணர்த்தி எங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்ததற்காக, இந்த உலகத்திலே நீர் மட்டுமே நிலையானவர் என்பதை இன்றைய நாளிலே உம்முடைய பிரசன்னத்திலே என்னையும் என்னுடைய குடும்பத்துக்கும் உணர செய்த அந்த கிருபிக்காக நன்றி ஆண்டவரே. லூக்கா நற்செய்தி 18:29 வசனங்களிலே உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இணையாட்சி பொருட்டு வீட்டையோ மனைவியோ சகோதர சகோதரிகளையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டுவிட்டவர் எவரும் இம்மையில் பன்மண்டங்காய் மறுமையில் நிலை வாழ்வு பெறாமல் போகார் என்ற வாக்குத்தத்தின்படி உமக்காக பணி செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசிரித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்போது அவரோட நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். யோபா நற்செய்தி 3:15 வாசிக்கின்றோம், அவரிட நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். உம்மிட நம்பிக்கை கொண்டு எம்மை வாழ வைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. யோபா நற்செய்தி 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது, நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வளிக்கும். உம்மை பற்றி கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி இயேசுவே. யோவான் நற்செய்தி 4:36 நிலை வாழ்வு பெறுவதற்காக மக்களை கூட்டி சேர்க்கிறார். நிலை வாழ்வுக்காக எங்களை கூட்டி சேர்ப்பவரே, நன்றி 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 சொல்லுங்க. ஆண்டவர் மட்டுமே இந்த உலகத்திலே நிரந்தரமானவர். இந்த உலகத்திலே எதுவுமே நமக்கு நிலையானது கிடையாது. இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல. நாம் உறவுகள் என்று நினைக்கிறோம், அந்த உறவுகள் கூட நமக்கு சொந்தம் அல்ல. நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தெய்வம் நம் ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர். நற்கருணை ஆண்டவரிடம் இந்த ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தை கொடுத்த நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்வான். நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் என்னுடைய குடும்பத்துக்கு போதும் ஆண்டவரே. சொல்லுங்க உங்களுடைய தேவைகள் என்ன, சொல்லுங்க. யோவான் நற்செய்தி 6:27 அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம்,
நிலை வாழ்வதரும் அழியா உணவுக்காக உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவரே, நானும் என்னுடைய குடும்பமும் உண்மையும் உம்முடைய வார்த்தையும் விசுவசித்து உம்முடைய பிரசத்தில் வாழ வரம் தாங்க ஆண்டவரே. ஜெபிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழணும், நம்முடைய குடும்பம் வாழணும். ஜெபிங்க. யோவான் செய்தி 6:68 ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நினை வாழ்வுதரும் நீர் எம்மோடு இருப்பதை கண்டுணர்ந்து வாழ நாங்கள் உங்களிலே உம்மிலே வாழ அருள் புரியுங்க ஆண்டவரே. ரோமியர்களுடைய புத்தகம் 5:21 சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள் தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்படுகளாக்கி நிலை வாழ்வு பெற வழிவகுக்கிறது. நிலை வாழ்வின் வழியாக உம்மை கண்டு உம்முடைய வழியிலே வாழ தோச்சமிக்கிறார். முதல் புத்தகத்தில் 5:13 இறை மகனிட நம்பிக்கை கொண்டுள்ளவருக்கு நிலை வாழ்வு உண்டு. இறை மகனில் உறுதியான நம்பிக்கை கொண்டு நிலை வாழ்வை பெறும் மக்களாக மாற இதோ ஜெபிக்கிறார். 1 Joan 5:20 நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள், இவரே நிலை வாழ்வு. இயேசுவின் சாட்சிகளாக வாழ்ந்து நினை வாழ்வில் பங்கு பெற வல்லமையோடு ஜெபிப்போம். இந்த மந்தாட்டங்களோடு அன்புக்கறிவிலே இந்த நாளில் நம் மிக சிறப்பான கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அகில உலக மக்களுக்காக ஏறக்குறைய 40 லட்சம் பேருக்கு அதிகமாக இந்த கொரோனா தொற்றுனால அகில உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய நாட்டிலே ஏறக்குறைய 57,000 மேற்பட்ட மக்கள் இந்த கொரோனா தொற்றுவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்முடைய மண்ணிலே தமிழ்நாட்டிலே 5,500 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த தொற்று நோய். சென்னையிலே இன்னும் ஒரு சில பகுதிகளிலே பரவி அதிகமாக கொண்டிருக்க வேளையிலே ஆண்டவனுடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இதை வல்லமையாக வழிநடத்தட்டும். ஆண்டவர் சொல்லட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இந்த சக்தி வாய்ந்த இறையிறக்க ஜெபமாலை நாம் சொல்லுகிற பொழுது அன்புக்குரியவர்களே, நாம் நேற்று தினம் மிக சிறப்பாக ஆந்திராவிலே விசாகப்பட்டினத்திலே இந்த விஷ வாயுனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபித்தோம். குறிப்பாக இந்த நம்பர் அதிகமாகாமல் இருக்கணும் ஜெபித்தோம். ஆண்டவர் அப்படி ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இதனால வல்லமையாய் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த மக்களை ஆண்டவர் விரைவில் வெளியே கொண்டு வரட்டும். இந்த விஷ வாயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் பல நிலைகளில் ட்ரீட்மெண்ட் பெற்றுக் கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவர் வழிநடத்தட்டும், ஆஸ்வதிக்கட்டும். வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் நம்மை அபரிமிதமாக ஆஸ்வதிக்க இந்த சக்தி வாய்ந்த இந்த விடுதலை ஜெப மாலையிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த இல்லாமல் தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிறுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை முடிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார்.
நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமேன். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும்.
இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமேன். ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல் பாதுகாப்பு குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமேன். அல்லேலூயா. மாரநாதா. யோவானின் சிதி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 7-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப் அவரிடம், ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க, தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிட நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நான் சொல்வதை நம்புங்கள். கடவுள் சொல்வதை நான் நம்ப வேண்டும். இயேசு சொல்வதை நம்ப வேண்டும். நாம் ஏன் இயேசு சொல்வதை நம்ப வேண்டும்? இரண்டு முக்கியமான காரணங்களுக்காக இயேசு சொல்வதை நாம் நம்ப வேண்டும். இப்போ இந்த பவுலடிகளார் கொலோசியர் எழுதிய திருமுகம் 1:15 இயேசு கட்புலனாக கடவுளின் சாயல் ஆகையால் இயேசுவை அறிவது என்பது தந்தையை அறிவதாக இருக்கிறது. இயேசுவை காண்பது தந்தையை காண்பதாக இருக்கிறது. இயேசுவும் தந்தையும்
ஒன்றாயிருக்கிறார்கள். யோவானின் செய்தி 10:30 நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இயேசுவை நம்புவதென்றால் தந்தையை நம்புவது. இரண்டாவதாக இயேசு சொல்வதை நம்புகிற பொழுது அவர் செய்யும் செயல்களை ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் நம்மால் செய்ய வேண்டும். இதைத்தான் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். நாம் ஆண்டவர் இயேசு சொல்வதை நம்புவோம். நம்புவதோடு இல்லாமல் அவர் சொல்வது படி நாம் வாழ்வோம். உங்களிடம் நம்பிக்கை இருந்தால் கொஞ்சமாவது எதையாவது செய்யலாம். ஆனால் உங்களோட நம்பிக்கை இல்லை என்றால் அதை கூட நம்மால் செய்ய முடியாது. எனவே இந்த நாளிலே கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை உண்டு. அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். இந்த உலகத்தில் பொருட்களை நம்பினோம்னா, நம்முடைய உறவுகளை நம்பினோம்னா, இந்த உலகத்திலே நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்களை நம்பினோம்னா நாம் மோசம் போயிடுவோம். ஆண்டவர் மட்டுமே நிலையானவர். இந்த உலகத்தில் நிலையானவர், என்றுமே மாறாதவர் இயேசு ஆண்டவர் மட்டுமே. நிலையில்லா இந்த உலகில், நிஜமில்லா உறவில் நிலையானது ஒன்று உண்டு என்றால் அது நம் ஆண்டவர் மட்டும்தான், இயேசு ஆண்டவர் மட்டும்தான். எனவே அன்புக்குரியவளே, இந்த நாளில் என்றுமே மாறாத, இன்று நம்மோடு வாழ்கிற நம் ஆண்டவரிடம் நம்முடைய ஜெபங்கள், மன்றாட்டுகள், குறிப்பாக நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே, என் குடும்பம், என் கண்ணீர் உன் பாதம் வைக்கிறேன், மனபாரம் சுமைகள் எல்லாம் தீர்த்திடவே துடிக்கிறேன், வேதனையில் பரிதவித்து சோர்வுடனே நிற்கிறேன், வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே. உடல் உள்ள நோய்களினால் அவதியிற்று உழல்கிறேன், ஏளனமாய் விருக்காமல் குழந்தை வரம் கேட்கிறேன், தனிமையிலே வெறுமையிலே அனாதையாய் அலைகிறேன், வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே. நற்கருணை நாட்டவர் நாதரே, நம்முடைய வீட்டுக்கு அழைப்போம், நம்முடைய குடும்பத்துக்கு அழைப்போம். இந்த நிலையில்லா அந்த உலகத்தில், நிஜமில்லா நம்முடைய உறவில் இந்த இயேசு ஆண்டவர் மட்டுமே நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் என்பதை நம்புவோம். ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து ஆண்டவரே என்று நம்ம இயேசப்பாவை பார்த்து, எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, துணையாக வாருமே என்ற பாடலை பக்தியோடு பாடி ஜெபிப்போம். நற்கருணை நாதரே.
நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே துணையாக வாருமே. நான் வருகிறேன் கசந்து போன உணர்வோடு நொந்தழுது நிற்கிறேன். மனம் திறந்து நீ பேச உரிமையோடு அனைவரும் முழந்தால் படியிட்டு ஆண்டருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பீரகிதத்தை பாடுவோம்.
உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீருடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். Thank you.
பண்ணில்லாத மந்தை வழிமாறுமே Mm-hmm.